ஹாய் விவர்ஸ், ஐ எம் ஜே கே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து, விரைவில் அறிவிப்பு. இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், தமிழகத்திலும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு தேர்வுகள் ரத்து தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என தகவல் தெரிவிக்கின்றது. தற்போது கொரோனா பரவலும் குறையாத நிலையில் நேரடி முறையில் தேர்வுகளை நடத்துவது என்பது சாத்தியமற்ற ஒன்று. மேலும் ஆன்லைன் மூலம் தேர்வு எழுதும் அளவிற்கு அனைத்து மாணவர்களிடம் தேவையான உபகரணங்கள் இல்லை. இதனால் தொடர் ஆலோசனைகளை நடத்திய மத்திய அரசு இன்று இறுதிக்கட்டமாக பிரதமர் மோடி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அதன் முடிவில் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்று காலை செய்தியாளர்கள் சந்திப்பில், சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவை பொறுத்தே தமிழகத்தில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். தற்போது சிபிஎஸ்இ தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஎஸ்இ கல்வி வாரியம் மாணவர்களின் தேர்வு மதிப்பீடு குறித்து அறிவிப்பு எதுவும் வெளிவிடவில்லை. என் அருமை 12ஆம் வகுப்பு மாணவர்களே, இந்த அறிவிப்பு நாளை காலை எந்த நேரத்திலும் வரலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். கல்வி நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.